ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் பயிற்சி 2.2 ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்பிற்கு 2n × 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தினை கொண்டு முடியும். அதாவது 5m இருக்கு, அந்த எம்முக்கு பதிலாக எந்த மதிப்பை போட்டோம் அப்படின்னா கடைசி வரக்கூடிய இலக்கம் 5 முடியும்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம கணக்கில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எம்மு எண்ணு எந்த நம்பர் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நமக்கு நேச்சுரல் நம்பர்னால என்னென்னு தெரியும்பா, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா, இப்போ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 2n × 5m. நம்ம நேச்சுரல் நம்பர் ஒவ்வொரு நம்பராக பெருதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ n = 1, m = 1 நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரதிட போகிறோம். அப்போ என்ன போட போகிறோம், 2n × 5m. சரியா, பெருக்குனா நமக்கு என்னப்போ ஆன்சர் வரும், 10 வரும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், நேச்சுரல் நம்பரில் அடுத்த நம்பர் போட போகிறோம். அப்போ n = 2, m = 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 2 × 2 × 5 2, அப்படி தானே. அப்போ என்ன வரும், 2 × 2 = 4, 5 × 5 = 25. இந்த ரெண்டையும் பேருக்கு நமக்கு 100 ஆன்சர் வந்துடும். அடுத்து எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறேன், 3 போடுவோம். எம்முக்கு பதிலாக 3 போடுவோம். போட்டால் என்ன வரும், 2 × 3, 5 × 3, 2 தடவை பெருக்குனா 8 வரப்போகுது. 5 நம்ம 3 தடவை பெருக்குனா நமக்கு 125 வரும். சரியா, 125 8 பெருக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா 1000 வரும். சரியா, நம்ம இதிலேருந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பாருங்கள், ஒற்றைப்படை எண், எண்ணுக்கு பதிலாக ஒற்றைப்படை எண் போட்டாலும் பவரில் 0 தான் வருது. பவரில் நம்ம இரட்டைப்படை எண் போட்டாலும் நமக்கு என்ன தான் வருது, 0 தான் வருது. அப்போ எதனால் 0 வருது அப்படின்னா, ஒரு இரட்டைப்படை எண்ணை வச்சு நம்ம எந்த ஒற்றைப்படை எண்ணை பெருக்கினாலும் சரி தான், நமக்கு வரக்கூடிய எண் இரட்டைப்படை எண்ணாக தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எதில் முடியாது, 5 முடியாதுன்னு எழுத போகிறோம். 2n ஆனது இரட்டைப்படை எண் ஆகும். நமக்கு தெரியும் ரெண்டால் எதை வச்சு பெருக்கணும், அந்த எண் என்னென்னா இரட்டைப்படை எண்ணாகும். அப்போ ஒரு நம்பரை இரட்டைப்படை எண்ணை வச்சு பெருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இரட்டைப்படை எண் தான், அதுதான் அதில் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. எனவே 2n × 5m ஆனது எம்மின் எம் மதிப்பிற்கும் 5 என்ற இலக்கத்தினை கொண்டு முடியாது. நமக்கு பார்த்தாலே தெரியும் கடைசி இலக்கம் என்ன வரல, 5 இலக்கத்தை கொண்டு என்ன செய்யலை அப்படின்னா முடியலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.